என்ன, ஹீமோஃபிலியானா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஹீமோஃபிலியா இந்த வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஹீமோ மீன்ஸ் பிளட், பிலியா மீன்ஸ் லவ். ஓகேங்களா, ஹீமோஃபிலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனடிக் டிஸ்ஆர்டர். நம்ம பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அது எங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து கட்டோ இன்ஜுரியோ ஏற்பட்டனா சிவியரா பிளீடிங் ஆகும். இந்த பிளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து டிஃபிசியன்சியா இருக்கும் போது நம்மளுக்கு ஹீமோஃபிலியா வந்து காஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீமோஃபிலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ் ஹின்னரிட்டன்ஸ். ஓகேங்களா, இது ஹீமோஃபிலியா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மேல்ஸ் தான் காஸ் ஆகும், ஃபீமேல்ஸ்க்கு வந்து அவ்வளவா காஸ் ஆகுது. அவங்க வந்து கேரியரா ஆக்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வந்து எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு குரோமோசோம் இருக்கு. ஹீமோஃபிலியா ஜீன் பாத்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸ் குரோமோசோம் தான் அஃபெக்ட் பண்ணும். ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதால அது அஃபெக்டா இருக்கும் போது ஒய் குரோமோசோம் ஹெல்ப் பண்ணாது. சோ மேல்ஸ்க்கு வந்து அதிகமா வந்து தாக்க வாய்ப்புண்டு. பட் ஃபீமேல பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, ஒன்னுத்துல வந்து அஃபெக்ட் ஆனாலும் இன்னொன்னு ஹெல்த்தியா இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கேரியரா வந்து ஆக்ட் ஆவாங்க. ஓகேங்களா, அதனால தான் ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் ரேராகவே ஹீமோஃபிலியா வந்து காஸ் ஆகுது. ஓகே, நம்ம நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து எங்கன்னா கட்டோ இன்ஜுரியோ ஏற்பட்டுச்சுன்னா ஒரு பெரிய பாத்வேவே நடக்கும். இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாத்வே சேர்ந்து ஒரு பெரிய பாத்வே நடக்கும். கடைசியா தான் வந்து ஒரு கிளாட்டே ஃபார்ம் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பிளட்ல வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், அந்த இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கிற கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆக்டிவ் ஃபார்ம்ல மாறும். ஃபிப்ரினோஜன் கூட போய் பைண்ட் ஆகும், ஃபிப்ரினோஜன் ஃபிப்ரினா வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, நம்மளுக்கு எங்க கட் ஆச்சோ ஸ்கின்ல அப்ப முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் வந்து போய் அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கும் அந்த பிளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஹோமியோஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபிப்ரின் போய் அந்த பிளேட்லெட்ஸ் மேலேயே வந்து படிஞ்சு நம்மளுக்கு ஒரு ஹார்டான கிளாட்டை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஹீமோஸ்டாட்டஸ். ஓகேங்களா, ஹீமோ மீன்ஸ் பிளட் ஃப்ளோ, ஸ்டாட்டஸ் மீன்ஸ் ஸ்டாப். இந்த பிளேட்லெட்ஸும் ஃபிப்ரினோ சேர்ந்துதான் ஒரு ஹார்டான கிளாட்டை ஏற்படுத்தி நம்மளுக்கு வந்து பிளீடிங் வந்து ஸ்டாப் பண்ண வைக்குது. இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்ல எதனா டிஃபிசியன்ஸா இருந்தானா இந்த கிளாட் வந்து உருவாகாது. சோ பிளீடிங் வந்து நிக்காம போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, சரி எதனால இந்த ஹீமோஃபிலியா உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனா மியூட்டேஷன் எதனா சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ல இருந்தா ஏற்படும், அப்படி இல்லைன்னா லிவர் ஃபெயிலியரா இருந்தா கூட ஹீமோஃபிலியா ஏற்படும். ஏன்னா லிவர் அதான் என்ன சொல்றது, இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு வகையில அதாவது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் தான். இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் லிவர்ல இருந்து தான் வந்து உற்பத்தி ஆகி வருதே. லிவர் ஃபெயிலியரா இருக்கும் போது சரியான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் உற்பத்தி ஆக முடியாது. ஸோ ஹீமோஃபிலியா காஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் கே டிஃபிசியன்சியா இருந்தா உருவாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஆட்டோ இம்யூனிட்டி வந்து ஒர்க் ஆனா நம்மளுக்கு ஹீமோஃபிலியாவும் காஸ் ஆகும். சரி பாத்தீங்கன்னா ஹீமோஃபிலியா மொத்தம் 3 types இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீமோஃபிலியா ஏ ஆர் கிளாசிக் ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 8 ஓகேங்களா, அது வந்து டிஃபிசியன்சியாவோ இல்லைன்னா லோ லெவல்ல இருந்தா நம்மளுக்கு இந்த ஹீமோஃபிலியா ஏ வந்து காஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மேல்ஸ் தான் காஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோஃபிலியா பி. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேரு கிறிஸ்மஸ் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பேஷன்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 9 வெரி லோவாவோ இல்லனா டிஃபிசியன்சியா இருந்தானே இந்த ஹீமோஃபிலியா பி வந்து காஸ் ஆகும். ஹீமோஃபிலியா ஏவை கம்பேர் பண்ணும்போது ஹீமோஃபிலியா பி வந்து கம்மியா தான் காஸ் பண்ணும். ஹீமோஃபிலியா சி ல என்ன ஆகும்னா பேஷன்ட்ஸ்க்கு வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் 11 வந்து லோ லெவல்ல இல்லனா டிஃபிசியன்சியா இருந்தா வந்து ஹீமோஃபிலியா சி வந்து காஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, ஹீமோஃபிலியாவோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காயங்கள் ஏற்படும். அப்புறமா பாத்தீங்கன்னா ஹெமடோமாஸ். ஹெமடோமாஸ்னா ஸ்கின்னுக்கு அடியிலையும் வந்து அவங்களுக்கு பிளீடிங் ஏற்படும். ஓகேங்களா, இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இப்போ எதனா சாதாரண சின்ன கீரல்ல கூட ப்ரோலாங்டு பிளீடிங், அதாவது ரொம்ப நேரம் வந்து பிளீடிங் ஆகிட்டே இருக்கும். எதனா நம்ம டூத்ல வந்து எதனா அதாவது பல் ட்ரீட்மெண்ட் எதனா பண்ணோம்னா பல்லுல இருந்து பிளட் வந்து நிக்காம கசிஞ்சிட்டே இருக்கும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல்ல பிளீடிங் இருக்கும், அதனால ஸ்டொமக் பெயின் ஏற்படும். ஹெமச்சூரியா. ஹெமச்சூரியானா பிளட் வந்து பாத்தீங்கன்னா யூரின்ல வந்து பிரசென்ட் ஆயிருக்கும், பிளஸ் பிளட் வந்து ஸ்டூல்லையும் பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து நோஸ் பிளீடிங் வந்து ரொம்ப செவியரா இருக்கும். ஹெமத்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெமத்ரோசிஸ்னா பிளீடிங் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அதுலயும் இருக்கும். ஓகேங்களா, இந்த மூட்டுக்கல்லையும், இந்த மூட்டுக்கல்ல பிளீடிங் இருக்கிறதால அந்த ஜாயிண்ட்ல இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து பிளட் எல்லாம் உள்ள புகுந்து அது ஒரு மாதிரி என்ன சொல்றது வலிய ரொம்ப பயங்கரமா வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு டபுள் விஷன் ரொம்ப என்ன சொல்றது ரெண்டு ரெண்டா தெரியும், ரொம்ப சோர்வாவும் இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஹீமோஃபிலியா பேஷன்ட்ஸ் எல்லாம். ஓகே, நம்ம இதை வந்து எப்படிதான் டயக்னோஸ் பண்றது
பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து பிளட் கவுண்ட் பண்ணணும். நம்ம பிளட்ல இருக்கிற ஹீமோக்ளோபின், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், அதோட ஷேப்பு, நம்பர் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, செகண்ட் ஒன், ஆக்டிவேட்டட் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டின் டைம் அப்படின்னு ஒரு டயக்னோசிஸ் மெத்தட் இருக்கு. அப்படின்னா வந்து நம்மளுக்கு பிளீடிங் வந்து ஏற்படுச்சுன்னா, இந்த பிளீடிங் எவ்வளவு டைமுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவாங்க. இந்த டயக்னோசிஸ்ல பாத்தீங்கன்னா 8, 9, 11 and 12 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணுவாங்க. நம்பர் 3 பாத்தீங்கன்னா ப்ரோத்ராம்பின் டைம், பிடி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. இது எதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிளாட்டிங் ஃபேக்டர் 1, 2, 5, 7 and 10 ஓகேங்களா. இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி, இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளீடிங் டைம் வந்து மெஷர் பண்றதுக்கு உண்டான ஒரு டயக்னோசிஸ் தான். ஓகே, லாஸ்ட் ஒன் என்ன பண்ணாங்கன்னா, ஃபிப்ரினோஜன் டெஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு பண்ணிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் இருந்து பாசிட்டிவ் கிடைச்சுனா ஹீமோஃபிலியா ஒருத்தவங்களுக்கு இருக்கு ஓகேங்களா. சரி, இது நம்ம எப்படி வந்து கியூர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளட்ல வந்து எந்த கிளாட்டிங் ஃபேக்டர் வந்து டிஃபிசியன்சியா இருக்கோ இல்லைன்னா லோவா இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, பிளட்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, டெஸ்மோபிரசின் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு, சாரி டெஸ்மோபிரசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் இருக்கு, சிந்தெட்டிக் ஹார்மோன் ஓகேங்களா. அது ஒரு சிந்தெட்டிக் ஹார்மோன். இது வந்து பாத்தீங்கன்னா பாடியில வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் 8 வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. அதனால அந்த ஹார்மோனை வந்து நம்ம செலுத்திக்கலாம் உடம்புல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, டிஃபெக்டா இருக்கிற ஜீனை வந்து நம்ம ஜீன் தெரப்பி பண்ணியே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்தோம், டைப்ஸ் பார்த்தோம், டயக்னோஸ் பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், சிம்டம்ஸோ பார்த்தோம். லாஸ்டா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடலாம் ஓகேங்களா. இங்கிலாந்து குயின் இருக்காங்க பாத்தீங்களா, விக்டோரியா, 1837 வந்து ரூல் பண்ணவங்க ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 9 டெஃபிசியன்சியால ஹீமோஃபிலியா பி வந்து இருந்திருக்கு ஓகேங்களா. அந்த ஹீமோஃபிலியா பி வந்து இருந்திருக்கு. அவங்களுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 9 குழந்தைகள், அந்த 9 குழந்தைகள்ல ஒரே ஒருத்தர், அதாவது பிரின்ஸ் லியோபால்ட் அப்படின்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீமோஃபிலியா வந்து அவங்க ஜீன் வழியா வந்து காஸ் ஆகி வந்திருக்கு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னதா ஸ்லிப் ஆகி அவருக்கு வந்து செவியரா பிளீடிங் ஆகி 30 அவர் வந்து இறந்து போயிட்டாராம் ஓகேங்களா. ஸோ ஹீமோஃபிலியா பாத்தீங்கன்னா டெத்தை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க.